வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் செயல்படும் போலி மதுபான தொழிற்சாலைகள் தொடர்பாக ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் நீதி விசாரணை நடத்த புதுவை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் மாநிலமாகவும் போலி மதுபானம் தயாரிக்கும் பிராந்தியமாகவும் புதுச்சேரி மாறி வருகின்றது என்றும், தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து பல தமிழக முக்கிய பிரமுகர்கள் புதுச்சேரியில் உள்ள அரசியல் பிரமுகர்களுடன் கைகோர்த்துக் கொண்டு போலி மதுபானம் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரியிலிருந்து போலி மதுபானம் தயாரிக்கப்பட்டு தினசரி தமிழக பகுதிகளுக்கு கடத்தப்படுகிறது எனவும் குற்றம் சாட்டினார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியிலிருந்து உளுந்தூர்பேட்டைக்கு போலி மதுபானம் கடத்திய வழக்கில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகர் ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில், இந்த வழக்கில் புதுச்சேரி திமுக அமைப்பாளர் தொகுதியில் போலி மதுபான ஆலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது என்றார். உடனடியாக இந்த சம்பவம் குறித்து ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் நீதி விசாரணைக்கு புதுச்சேரி அரசு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினார். ராகுல்காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாளையொட்டி அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்ததுடன் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி ராகுல்காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமியின் 77வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. ராகுல்காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆர் இ சேகர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னிலையில் அண்ணா சாலையில் ஏழை எளிய மக்களுக்கு மளிகை தொகுப்புகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ராகுல்காந்தி தேசிய பேரவையின் செயலாளர் தயாளன், காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் கோவிந்தராஜ், பிரச்சாரக்குழு சேர்மன் திருநாவுக்கரசு, ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சேர்மன் அமுதரசன், முதலியார்பேட்டை ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் தலைவர் புஷ்பராஜ், மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் கோதண்டபாணி, முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு, மத்திய மாவட்ட ஊடகப் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் மோகன்ராஜ் மற்றும் செல்வம், உதயகுமார் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பள்ளிகள் ஜூன் 12ஆம் தேதி திறக்க உள்ள நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களை போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து வருகின்ற 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு போக்குவரத்துத்துறை சார்பில் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் 2 நாள் சிறப்பு முகாம் மேட்டுப்பாளையம் கனரக முனையம் பகுதியில் இன்று தொடங்கியது. இதில் தனியார் பள்ளி, கல்லூரி மற்றும் அரசு மாணவர்களுக்கான இலவச பேருந்து என மொத்தம் 900 பேருந்துகளை அதிகாரிகளின் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் முன்னிலையில் மண்டல போக்குவரத்து அதிகாரிகள் சீதா ராமராஜு, பிரபாகர ராவ் தலைமையில் 7 குழுக்கள் அமைக்கப்பட்டு வாகனங்களில் முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, அவசர வழி, கதவு பூட்டுகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, பர்மிட், ஓட்டுநர்கள் 5 வருட அனுபவம் உள்ளவர்களா, வாகன மாசுக்கட்டுப்பாட்டு சான்றிதழ் பெறப்பட்டுள்ளதா, GPS கருவி பொருத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு நடத்தினர். மேலும் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி வாகனத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் CCTV கேமராக்கள் பொருத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். புதுச்சேரியில் தொழில்துறை பயிற்சி நிறுவனத்தில் சேருவதற்கு ஜூன் 3ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தொழிலாளர் துறை பயிற்சி பிரிவு இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசு தொழிலாளர் துறை பயிற்சி இயக்குநரகம் சார்பில் ஆண்டுதோறும் அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் மூலம் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு பிரிவுகளில் தொழிற்பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இதில் 10ஆம் வகுப்பு +2 முடித்தவர்கள் தகுதியான பயிற்சியை பெறலாம். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் 1 ஆண்டு 2 ஆண்டு NCVT மற்றும் SCVT ஆகிய பயிற்சி பிரிவுகளில் சேருவதற்கு ஜூன் 3ஆம் தேதி முதல் இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். பயிற்சியின்போது மாணவ மாணவிகளுக்கு மாதம் தலா ரூபாய் 1000 ஊக்கத்தொகை உள்ளிட்ட அரசு திட்டங்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகரப்பகுதியில் மதுபோதையில் காரை ஓட்டி 10க்கும் மேற்பட்ட வாகனங்களை இடித்து தள்ளிய வாலிபரை பொதுமக்கள் பிடித்து தரும அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி நகரப்பகுதியான அண்ணா சாலையில் நேற்று மாலை கன்னிமைக்கும் நேரத்தில் கார் ஒன்று அசுர வேகத்தில் சென்றது. காரில் சென்ற வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்து வழிவிட்டனர். அசுர வேகத்தில் சென்ற கார் கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பு என நெல்லித்தோப்பு சிக்னலில் இருந்து ஒரு வழிப்பாதையில் இந்திரா காந்தி சிலை நோக்கி வேகமாக சென்றது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களை மோதியது. வாகன ஓட்டிகள் சிலர் படுகாயமடைந்தனர்.
இதனால் அந்த காரை பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் துரத்தியபடியே பின்னாடி வந்தனர். அப்போது போக்குவரத்து போலீசார் எச்சரித்தும் கார் நிற்காமல் இந்திராகாந்தி சதுக்கம் அருகே தடுப்புக்கட்டையில் மோதி நின்றது. இதனையடுத்து உள்ளே இருந்த நபரை இழுத்து பொதுமக்கள் தருமாடி கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த நபரையும் காரில் இருந்த பெண்ணையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். போலீசார் விசாரணையில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த டாட்டூ கலைஞர் கமல்நாத் என்பது திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுடன் புதுச்சேரி வந்ததும் தெரிய வந்தது. இங்கு வந்த கமல்நாத் அளவுக்கு அதிகமான மது அருந்தியதால் விபத்து ஏற்பட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் அரசு துறைகளில் முன்மாதிரியாக கடைநிலை ஊழியர்களுக்கு பணிநிறைவு பாராட்டு விழா நடத்திய ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனின் செயல்பாடு பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் இரண்டாம் கட்ட ஊழியர்களுக்கு மட்டுமே துறை சார்பில் பணிநிறைவு பாராட்டு விழா நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணியாற்றிய கடைநிலை ஊழியர்களுக்கு பணிநிறைவு பாராட்டு விழா நடத்தி அசத்தி இருக்கிறார் அதன் இயக்குநர் இளங்கோவன். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சமையல் கலைஞராக பணிபுரிந்த சுகுணாவிற்கு வில்லியனூர் கண்ணகி பெண்கள் விடுதியிலும் மற்றும் 35 ஆண்டுகளாக பணிபுரிந்த ஊழியர் குப்பனுக்கு பாகூர் பெண்கள் விடுதியிலும் பணிநிறைவு பாராட்டு விழா மேற்கூறிய 2 இடங்களில் நடைபெற்றது. விழாவில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து அவர்களது தன்னலமற்ற சேவையை பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன் ஒவ்வொரு அரசு துறைகளிலும் கடைநிலை ஊழியர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அதனை சரியாகவும் நேர்மையாகவும் செய்தால் துறை வளர்ச்சியடையும் என்றும் அரசு துறைகளை நாடும் பொதுமக்கள் முதலில் கடைநிலை ஊழியர்களை தான் சந்திக்கின்றனர் என்றும் எனவே கடைநிலை ஊழியர்களும் பாராட்டுக்குரியவர்களே என்றும் கூறினார். அரசு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெறும் கடைநிலை ஊழியர்களுக்கும் பணிநிறைவு பாராட்டு விழா நடத்த அரசு துறைகள் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். தனது குட்டி நாய் இறந்தது கூட தெரியாமல் அதனை தட்டி எழுப்பும் தாய் நாயின் வீடியோ வெளியாகி அனைவரது நெஞ்சையும் உருக்கியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக 100 டிகிரிக்கும் மேல் வெயில் அடித்து வருகிறது. இதனால் மக்கள் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். ஆனால் வன உயிரினங்கள், பறவைகள், செல்ல பிராணிகள் மற்றும் தெருநாய்கள் நீர் மற்றும் உணவு இல்லாமல் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றன. சமூக ஆர்வலர்களும் பல்வேறு இடங்களில் தண்ணீர் வைத்து 5 அறிவு ஜீவன்களை பாதுகாத்து வருகின்றனர். இச்சூழ்நிலையில் கடும் வெயில் காரணமாகவும் போதிய உணவு கிடைக்காததாலும் புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி அருகே ஒரு குட்டி நாய் இறந்து கிடந்தது. இதனை அறியாத அதன் தாய் நாய் குட்டி நாயை எழுப்புவதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்தும் அது அசையவில்லை. குட்டி நாயை எழுப்ப தாய் நாயின் பாச போராட்டத்தின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பலரது நெஞ்சங்களையும் உருக்கியுள்ளது. முறையாக தணிக்கை செய்யப்படாத வாகனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி இன்று தொடங்கியது. மாவட்டத்தில் 175 தனியார் பள்ளி கல்லூரி வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இன்று 80 வாகனங்களை ஆய்வு செய்து அதில் விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. மீதமுள்ள வாகனங்கள் நாளை ஆய்வு செய்யப்பட உள்ளது. மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வாகனங்களில் ஏறி பயணித்து ஆய்வு செய்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கரை ஒட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களின் வாகனங்கள் இன்று வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த வாகன தணிக்கையில் காரைக்காலில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களும் பங்கேற்றுள்ளதாகவும் முறையாக தணிக்கை செய்யப்படாத வாகனங்களின் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.